ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமினா சமையல். டுடே நம்ம சமையல் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இதாக இருக்குது. நான் என்னென்ன ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுருக்கேன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பார்க்க முடியாது. இதுக்கு நீங்கள் அமினா சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பவுலில் ஒரு முட்டை கோசை பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம், அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதில் சேர்த்துக்கலாம். கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணுது, பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி கருவேப்பில. இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி மிக்ஸ் பண்ணும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம் முட்டைகோசுலாம் பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். அதுக்காக தான் முதல்ல கையில் நல்லா மிக்ஸ் பண்ணுறது. இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள். இப்போ இது கூட நம்ம ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு, ஒரு கப் மைதா மாவு, ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. அரிசி மாவு சேர்த்த மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும், அதுக்காக அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கூடவே மிளகாத்தூள், மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஃபுட் கலர், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தண்ணி இல்லாமல் முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கெட்டியாக நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் பார்த்திங்கன்னா நமக்கு எண்ணெயில் போடுறதுக்கு ரொம்ப நம்ம தண்ணி சேர்த்த போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லாம் உதிரி உதிரியாக போயிடும். எல்லாம் நல்லா காய்ச்சிருச்சு, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ரோஸ் பக்கடாவே எண்ணெயில் போட்டுக்கலாம். ஃப்ளேம் வந்து மீடியம்ல முடிச்சுட்டு போட்டுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து வடை போடும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வெளியே மட்டும் வெந்த மாதிரி இருக்கும், உள்ளே பார்த்தீங்கன்னா வெந்திருக்காது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வைக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே இருக்கிற மசாலெல்லாம் பார்த்தீங்கன்னா, அது முட்டை கோசுலாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே குக் ஆகும். போட்டதுமே திருப்பாதீங்க. பார்த்தீங்கன்னா நான் ஊற்றுன தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா சரியாக இருந்தாங்காட்டி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதிராமல் நல்லா வந்திருக்கு பாருங்கள். தண்ணி அதிகமாக ஊற்றிட்டால் பயப்பட வேண்டியதில்லை. கூடவே இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் இங்கே கடலைமாவோ மைதாமாவோ ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போடுவேன். பட் ஏன்னா உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி உதிராமல் நல்லா சூப்பராக வரும். லோ ஃப்ளேமில் போட்டிங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் பிடிக்கும் அதிகமாக, அதனால் லோ ஃப்ளேம்லேயும் இல்லாமல் ஹை ஃப்ளேம்லேயும் இல்லாமல் நான் மீடியம் ஃப்ளேம்லேயே பார்த்தீங்கன்னா முட்டைகோஸ் பக்கடை போட்டுருந்தாச்சு. மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜாரில் ரெண்டு வாழைப்பழம் அரைச்சிக்கிறோம். இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பூஸ்டர் பவுடர், மூணு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, ஆறு பேரிச்சம்பழம், இது கூட ஃபுல் க்ரீம் இருக்கக்கூடிய அது காய்ச்சி பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், அது இதை சேர்த்துக்கிறேன். இது கூட அரை கப் அளவுக்கு ஐஸ் வாட்டர். இப்போ இதனால் அடிச்சு எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா பனானா மில்க் ஷேக்கும் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா தர்பூசணியும் ஆப்பிள் தான் எடுத்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தர்பூசணி முதல்ல கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணி போட்டு வச்சிட்டோம்னா அவங்க பார்த்தீங்கன்னா ஈஸியாக சாப்பிட்ருவாங்க பசங்க. முட்டைகோஸ் பக்கடாவது சைடிஷாக பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி வதக்கி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். தண்ணி, பேரிச்சம்பழம், கஞ்சி, இது கூட பார்த்தீங்கன்னா பனானா மில்க் ஷேக்கு, ஆரஞ்சு ஜூஸ், ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கோம், தர்பூசணி கட் பண்ணி வச்சுருக்கிறோம், ரோஸ் பக்கோடா, அது சைடிஷாக சட்னி. என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஆன்லைன் சமைச்சனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.